இப்போது ரீசெண்டாக சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் தாங்க தர்ஷன் அப்புறம் சனம் செட்டி அவங்களோட விஷயம். சனம் செட்டி தர்ஷன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ தர்ஷன் வந்து கல்யாணம் வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சனம் செட்டி தர்ஷன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சனம் செட்டி அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. தர்ஷன் என்கிட்ட வந்து 15 லட்சரூபாய்க்கு மேலே நான் அவருக்கு செலவு பண்ணியிருப்பேன், நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தர்ஷன் கிட்டே கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு அவங்க அவ்வளோ பணம்லாம் கொடுத்ததே இல்லை, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 லட்சரூபா கொடுத்துருக்காங்க, அந்த 5 லட்சத்துலேயும் நான் 3 லட்சரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டேன், இன்னும் 2 லட்சரூபா தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தர்ஷன் அவர் தனியாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கும்போது உங்கள் பிரேக்கப்புக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சனம் செட்டி கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தர்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் சைன் பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால தான் அவர் இப்போ என்னை பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது, அவர் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் என்னை பிரேக்கப் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, முக்கியமாக எங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் காமிச்சதால் மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அபிராமியும் தர்ஷனும் க்ளோஸாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மலேசியா ஈவெண்ட்டுக்கு அபிராமியும் தர்ஷனும் போயிருக்காங்க, அப்போ தர்ஷன்கிட்ட நான் கேட்டேன் நானும் உங்கள் கூட வரேன்னு சொன்னதுக்கு தர்ஷன் என்னை அவாய்ட் பண்ணிட்டாரு, நீ என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அபிராமி கூட நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. பொதுவாக லவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் கூட இருந்தால் சுத்தமாக பிடிக்காது, அதைத்தான் நான் போய் தர்ஷன் கிட்ட கேட்டேன், அதுக்கு அவர் எம்எல்ஏ கோவப்பட்டு நான் இன்னொருத்தர் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு அவர் எங்கிட்ட திருப்பி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி நான் போய் அபிராமிக்கிட்டேயும் பேசினேன், அபிராமி அதுக்கு எனக்கு தான் மனநிலை சரியில்லை, நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அபிராமி இப்படி பேசினதுக்கு தர்ஷனும் அபிராமிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, இந்த விஷயம் என்னை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்மளுடைய சனம் செட்டி சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அங்கே தர்ஷன் வேறு மாதிரி இன்டர்வியூக்கள் கொடுக்குறாரு. அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் பிரேக்கப்புக்கு காரணம் பார்த்திங்கன்னா சனம் செட்டி வந்து தேவையில்லாமல் இந்த பிக்னிக் ட்ரெஸ் போட்டு மற்றவங்க கூட இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ட்ரஸும் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்ததே இல்லை, அந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் ரம்யாவோட மேரேஜுக்கு போய் அவங்க அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அங்கே ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பாய் ஃப்ரெண்ட் அவங்கள கொண்டே ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தர்ஷன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் முக்கியமாக என்ன விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்னா, அபிராமி ஆல்ரெடி அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் இனிமேல் பேசிக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இப்போ எதுக்கு அவங்க தேவையில்லாம் இப்படி பண்ணணும், அதுவும் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தப்போ எனக்கு தெரியாமல் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தர்ஷன் அவனுடைய கேள்விகளை கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சனம் செட்டி என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் எந்த ஈவெண்ட் போனாலும் அவங்க என் கூட வரணும்னு ஆசைப்பட்றாங்க, இது கண்டிப்பாக முடியாது, ஏன்னா நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கேன், இந்த நிலைமையில் என்னோடய லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பக்கமே கூட்டிகிட்டு போனால் என்ன எல்லாம் தப்பாக நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் நடிக்க போகிற படங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க ஹீரோயினால் தான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம், ஆனால் அவங்கள தான் போடணும் அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஹீரோவாக கிடையாது, ஆனால் அவங்க இப்படி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, முக்கியமாக நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் சொல்லி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம தர்ஷன் சொல்லியிருக்காரு. கடைசியாக தர்ஷன்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சனம் செட்டியை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தர்ஷன் சொல்கிறாரு, இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் என்னால் அவங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் கண்டிப்பாக அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல, எனக்கு என்னோடய கெரியர் தான் முக்கியம், இனிமேல் நான் நல்ல படங்கள் நடித்து என்னோடய வாழ்க்கையை பார்க்க போகிறேன், சனம் செட்டியை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தர்ஷன் ரொம்பவே உறுதியாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்களில் வச்சு பார்க்கும்போது சனம் செட்டி மேலே தப்பு இருக்கா இல்லை தர்ஷன் மேலே தப்பு இருக்கா அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிற உங்களோட கருத்துக்களை கூட நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.